சக்தி சக்தி பாரதி அம்மா பேசுகிறவங்கிட்ட எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உலக அன்மைக்காகவும் வருகின்ற பக்தர்கள் அன்மைக்காகவும் ஒவ்வொரு காலமும் அம்மாவிற்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் செய்கின்றோம். வருகின்ற பக்தர்கள் அனைவரும் குறை நீங்கி நிறைவாக வாழ என்றுமே இந்த அம்மாவில் பெற வேண்டும் சொல்லி வேண்டிக்குவேன். வருகின்ற பக்தர்கள் குழந்தை வேண்டி வராங்க, திருமணம் ஆகும் சொல்லி வராங்க, இளம் வயதில் திருமணங்கள் செய்யாமல் காலப்போக்கில் காலம் கடந்து அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எப்பயுமே திருமணமாக மட்டும் அல்ல, குழந்தை பாய்க்கும் அப்படி தான், இறைவன் கொடுக்கும்போது ஏற்றுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிறு வயதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு ஆண்மகனுக்கு இல்லை 23 ஆண்மகனுக்கு நல்ல ஒரு பெண் தரணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஜாதக பொருத்தம் பொருந்தும் கூடியெல்லாம் பேசி முடிவெடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், எங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்குது, கல்யாண பெண்ணுக்கு வேண்டாம், திருமணம் வேண்டாம், ஒரு 27 பண்ணிக்கிறேன், இல்லை 30 பண்ணிக்கிறேன், 31 பண்ணிக்கிறேன் சொல்லி அவங்களே அதுக்கு தலை பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 35 கல்யாணம் ஆக மாட்டேங்குது. வருகின்ற திருமணத்தை தடை செய்து விட்டால் மறுபடியும் அமைவது கஷ்டம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை வைக்கும் இப்படிதான், 5 கழிச்சுன்னு குழந்தை எனக்கு வேணும், 3 கழிச்சு குழந்தை வேணும். சில பேர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்காது, குழந்தை வேணும் வேணும்னு நினச்சி அம்மாவுக்கு வேணுமாங்க அவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஆனால் அது மாதிரி இருக்கவங்களுக்கும் அம்மா வந்து அலுவலிச்சு குழந்தை கிடைக்கிது. வேற இருந்தாலும் அந்த குழந்தை வேணும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கால அமைப்பில் தாமதம் போச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் என்ன தான் நம்ம மருத்துவத்துக்கு போயினாலும் தெய்வத்தை வேணாலும் குழந்தை பாய்க்குமே சில பேர்த்துக்கு இல்லாமல் போகுது. அதனால் எதுவுமே நீங்கள் கட்டளை விதிக்காதீங்க, காலத்தை நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்கள் கட்டளை போடாதீங்க, காலம் கேட்க மாட்டான், நேரங்கள் கேட்காது. நம்ம வாழ்க்கைங்கிற சக்கரம் ஓடிட்டு தான் இருக்கும், அது நிற்காது, நமக்காக நிற்காது. அதனால் மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் மக்களுக்கும் நான் சொல்கின்ற ஒரே வாக்கு, அருள்வாக்காக இருக்கட்டும், அம்மாவுடைய ஆசையாக இருக்கட்டும், எது வந்து பார்த்திங்கனாலும் அந்தந்த தருணத்தில் அந்தந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேணும். எல்லா பாக்கியத்தையும் அம்மா தரப்புலையே வாங்கிக்கணும். பராசக்தியும் இந்த ஆசனான எம்மான் சிவனும் அமையப்பனாக இருந்து சர்வேஸ்வராக இருந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா நாங்களும் தெரிஞ்சு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். அதனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கரம்பட்டுருக்கேன், வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய பெண்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தெரியாமல், ஆண்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தெரியாமல், இல்லை தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வட்டிக்கு நிறையா ஆசைப்பட்டு லட்சமாக தரீங்க, லட்சமாக கொடுத்து என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி உங்களோட குடும்பத்தில் கஷ்டங்கள் நிறையா ஆகுது, இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை சிறலியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு பொருளை நம்ம அதிகபட்சமாக வாங்கணும், ஒரு பொருளை அதிகபட்சமாக வாங்கி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்பல நம்ம விளக்கேற்ற வைக்கமாக தான் வாழணுடைய அகன்ற கா சொல்கிறோம், அகன்ற காலும் ஆசையும் ஒரு மனிதனுக்கு துன்பத்துக்கால் துன்பம்தான். ஆசை துன்பத்துக்கு காரணம் நமக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணும். அது முகம் தெரியாத நம்புறாங்க, முகம் தெரியுமே யாருமே தெரியாது அவங்களுக்கு, பிசினஸ் தொழில் முகம் யாருமே தெரியாது, செல்லுலையே ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே எல்லாம் தொழில் பண்ணுறாங்க, எல்லாம் நஷ்டத்தில் போய் இன்றைக்கி இந்த கழிவுத்தில் என்ன ஏமாறுவாங்க மக்கள், இதில் ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. கட்டாயம் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, ஆடு மாடு மேய்ச்சா கூட இன்றைக்கி புண்ணியம், தவறு இல்லை, சொந்த ஆடு சொந்த மாடு சொந்த விவசாயம் இல்லை, இப்போ நகரத்தில் இருக்காங்க சொந்த தொழில் செய்யுங்க, ஒரு டிஃபன் கடை போட்டால் கூட புண்ணியம், பிழைப்பு இருக்குது,
ஆன்மீகமும் வேணும் உழைப்பும் வேணும். தெய்வத்தையே நம்பியும் உட்கார முடியாது, தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து உழைப்பு இருக்கணும். அதனால் திடீர் வசதியாகணும், திடீர் நம்ம எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நிறையா பேர் பணத்தை விடுறீங்க. தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி இந்த ஆண்டு இந்த தீபாவளி நாட்கள் சூரனை நரகாசூரனை வயது அம்பாள் எப்படி மக்களெல்லாம் காத்தாலோ அதுபோல் தீய வினை வருவினை வருகின்ற கெட்ட வினைகளெல்லாம் அழியணும், தீயிலட்டணும் அப்படின்னு சொல்லி மாதிரி நீங்கள் வேண்டி அம்மாவை மட்டும் பட்டாசு வெடித்தா பற்றாது, இனிப்பு சாப்பிட்டா பற்றாது, அந்த இனிப்பு நம்ம ஒவ்வொரு இல்லத்திலையும் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாம் தான் குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பெரியவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதுபோல் அந்த இல்லத்தில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எல்லா காரியங்களும் வெற்றியாகும், ஒட்டது தொடங்கும். அப்போது நம்ம செய்கின்ற தொழிலில் வந்து ஏமாற்றங்கள் அடைந்தால், தொழில் முன்னேற்றம் இல்லாமல் போனால், நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆண்மகன் நீங்கள் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு தொழிலும் முகம் தெரியாத ஆளுங்கள்கிட்ட தெரியாதவங்கக்கிட்ட நிறைய பேர் சிரமப்படுறீங்க, மாட்டிக்கிட்டு ஃபைனான்ஸ் வெட்டிக்கு வாங்குறீங்க. அது மாதிரி எதுக்காக சொல்கிறோம், 10 ரூபா வெட்டி 100 ரூபா வெட்டி வாங்கி வைக்கணும், முடிஞ்சாலும் வாங்கணும், முடிஞ்சு தேவைக்கு இருப்பதை நம்ம பண்ண மாதிரி இதை வாங்கிட்டு ஐயோ சாமி எனக்கு தரமாட்டேங்குது அப்படின்னு வட்டிக்கு வாங்கினாலும் அழுகா, வட்டி கொடுத்தோம்னு அழுகிறோம், முன்னா இல்லையா வட்டிக்கு வாங்கணும் அழுகிறாங்க, வட்டி கொடுத்தோம்னு அழுகிறாங்க இன்னைக்கு. அப்போ அம்பா யாரை பார்ப்பான்? அதனால் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் இறைவனே பார்ப்பான்றதோட மனிதன் மனிதன் தான் பார்க்கணும், மனிதன் மனிதனே பார்க்கணும், எது நல்லது எது கெட்டது, எது செய்யலாம் எது செய்ய வேணாம், அப்படின்ன அளவுக்கு செஞ்சாலே வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கும். ஓம் சக்தி சக்தி பக்தி எல்லாரும் இன்பமாக வாழ்ந்து நன்றி.